இன்றைக்கி வந்து பட்டர் பீன்ஸ் மசாலா கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 250 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் வெட்டி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பட்டர் பீன்ஸ் மசால் கறிக்கு வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இதில் 2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு உள்ளது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை, தேங்காய் 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி தாளிப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் போட்டிருக்கேன், அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது, நம்ம வந்து ஜீரகம் இருக்கு இல்லையா, அதுதான் கொஞ்சமாக போட்டு தாளிக்கணும். ஜீரகம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா, ஜீரகம் அந்தளவுக்கு பொரிஞ்சிச்சு, இதில் வந்து வச்சுருக்கிற வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தக்கணும் உப்பு போடணும். ஏன்னா நம்ம பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா கூட பின்னாடி சேர்த்துக்கலாம், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே ப்ரௌனிஷாக வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு உள்ளது, அதை சேர்த்துக்கணும். இப்போ அதோட ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வதங்கணும், அது வரைக்கும் வதக்குவோம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சி வதங்கிருச்சு, பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் அந்த எண்ணெயில். இந்த பவுடரோட ராஸ்மல் வந்து இதிலே போயிடணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிடணும். அதே மாதிரி ஃப்ளேமை ரொம்ப லோவாக வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். நல்லா அந்த ராஸ்மல் போக வரைக்கும் நல்லா இதை வதக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதோட ராஸ்மல் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் நல்லா வதக்குனீங்க அப்படின்னாலே போதும், இதில் அந்த ராஸ்மல்லாம் போயிடும். அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதங்கினா. இப்போது நம்ம வந்து பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கையும் 2 விசில் வச்சு எடுத்தோம்னா இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா விழுக்க அந்த தண்ணியோடய சேர்த்துக்கணும். உங்களுக்கு கிரேவியாக வேணும், கொஞ்சம் குழம்பாட்டம் வேணும் அப்படின்னா இதை அப்படியே கொஞ்சம் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ட்ரை மசாலாவாக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் நல்லா வேக விடணும்.
இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகும்போது மூடி வச்சு வேக வைக்கணும். இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் இடைக்கு இடைக்கு ரெண்டு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வத்திடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காவும் சோம்பும் நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கணும். தேங்காய், பெருஞ்சீரகம், உங்கள்கிட்ட வந்து காஷ்யூ நட் இருந்தது அப்படின்னா உலர் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இது தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து ட்ரை ஆகட்டும். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்படியே இருக்கட்டும். இது வந்து சப்பாத்திக்கு, பூரி, நான் இந்த மாதிரி சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கட்டும். இல்லை ரைஸ்க்கு வந்து சைடிஷாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு கிளறு கிளறி மூடி வச்சிடும். நம்மளோட பட்டர் பீன்ஸ் மசாலா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். இது வந்து பருப்பு குழம்பு, சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ரைஸோட. அது போக பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.